நபியுடைய மடியில தாய் படுத்திருக்கிறா. அம்மா உங்களுக்கு என்ன அம்மா என்ன நடக்குது? நபி இதுவரைக்கும் ஒரு மௌத்த பார்த்தது இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்த பார்த்தது இல்லை. நான் தாய்க்கு தெரியும், தாய்க்கு தெரியும், தாய் அழுகிறா. ஏன் அழுகிறா? தாய்க்கு விளங்குது நான் மௌத்தா போயிட்டா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு பாப்பா? தந்தை இல்லை, நான தம்பி இல்லை, தாத்த தங்கச்சி இல்லை, உற்றார் உறவினர் இல்லை. இந்த நேரம் ஒரு தாயிடம் அரவணைப்பு எவ்வளவு தேவை. ஆனாலும் சொல்லே அல்லாட முடிவாது. நபி ஸல்லல்லாஹு மடியில படுத்து கண்ணத்தை தடாவி சொல்ற அந்த தாய், மகனே பொறுமையாக இரு, இன்னலிக்குள்ளே ஹையின் வமையின். இந்த உலகத்துல வந்த அத்தனை பேரும் மூத்தாகும், எல்லா வாழ்வும் அழிஞ்சிரும், எல்லா இன்பமும் அழிஞ்சிரும். பொறுமையாக இரு, ஒரு நாள் வரும் இந்த உலகமே உனக்கு கட்டுப்படும். நான் இந்த உலகமே உனக்கு கட்டுப்படும், பொறுமையாக இருமானே என்று சொல்லி ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே மௌத்தானாங்க. இன்னார் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யாரு கபர் தோண்டுறது, யாரு குளிப்பாட்டுறது, யாரு கபன் செய்யறது? 6 வயசு முஹம்மது ஸல்லல்லாஹு ஓடுறாங்க, உம்மு ஐமன் ஓடுறாங்க, ஏதோ ஏற்பாடுகள் செய்து கபரை தோண்டி நல்லடக்கம் செஞ்சாங்க. உம்மு ஐமன் கையை பிடிச்சுக்கிட்டு வராங்க, கொஞ்சம் தூரம் வரல கைய உதறிட்டு ஓடி போறாங்க. ரசூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போறாங்க, உம்மு ஐமனும் பின்னால போறாங்க. எங்க போறாருன்னு பார்த்தா ஒரு சின்ன மலைக்கு மேல தான் கபர் இருக்குது. அந்த மலைக்கு மேல ஏறி ரசூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைய கபருக்கு மேல வச்சு சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை, நான் எங்க போவேன்மா, யார்கிட்ட போவேன், என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட உதவி எனக்கு எவ்வளவு தேவண்டு, நான் யார்கிட்ட போவேன்? மேலாட பெரியார்களே, உம்மு ஐமன் தலைய தடாவி முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லத்துக்கு, மகனே உன் உம்மா திரும்பி வர்ற ஒரு பயணம் போகல, திரும்பி வரமாட்டாங்க, நீ வா நாங்க இருக்கிறோம் என்று கைய புடிச்சு போறாங்க. திரும்பி பார்த்து பார்த்து போன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் மக்கா வரைக்கும் அழுதாங்க, மக்கா வரைக்கும் அழுதாங்க, அழுது அழுது போனாங்க. சோழ யாருக்கு இவ்வளவு சோதனை வந்திருக்கு? எங்க வாழ்க்கையில வர்ற சோதனையா? ரெண்டு செக் ரிட்டர்னா சோதனையா? கொஞ்சாலியால சின்ன பிரச்சனை சோதனையா? என் புள்ள மூத்தாயிட்டா சோதனையா? உலகத்துல இப்ப நடக்கிறது சோதனையா? நபியோட வாழ்க்கையை பாருங்க, நபியோட சீராவை படிங்க, நபிக்காக வேண்டி நபியுடைய வாழ்க்கையை புரட்டுங்க, ரெண்டு தாளை புரட்டுங்க ஒரு நாளைக்கு. நம்ம பிரச்சனை பிரச்சனை இல்ல சோதரிகளே, நம்ம பிரச்சனை பிரச்சனை இல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அனாதையா வளர்றாங்க, அனாதையா வளர்றாங்க.